Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இந்த ரெண்டு ரோல் box design basket வந்து ஹேண்டில் எப்படி போடலாம் அப்படிங்கறதை இந்த வீடியோல பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் வந்து முறுக்கு ஹேண்டில் போட்டுருக்கேன். சரிங்களா, முறுக்கு ஹேண்டில் வந்து நம்ம உள்ளுக்குள்ள வந்து வயர் கொடுத்து போடுறதனால நல்ல ஸ்ட்ராங்காவே இருக்கும். இப்போ எப்படி போடலாம் அப்படிங்கறத பாப்போம். உள்ளுக்குள்ள கொடுக்குற வயர் பாத்தீங்கன்னா நான் வந்து ரெண்டு வயர் எடுத்துக்க போறேன். ஒவ்வொரு வயரும் பாத்தீங்கன்னா 4 அடியில ரெண்டு வயர். இப்போ இத அளந்து பாப்போம். 1 2 3 4 சரிங்களா, 4 அடியில் 2 ஒயரை நான் உள் ஒயராக எடுத்துக்கிறேன். இது வந்து இந்த ரோஸ் கலர் கிடையாது, ஆல்ரெடி நான் பேஸ்கெட் போட்டுட்டு மீதி இருந்த இன்னொரு ரோஸ் கலரு. வெளி ஒயராக வந்து நம்ம எல்லோ கலர் வச்சு போட போகிறோம். கொஞ்சம்தான் இருக்குது, அதனால உள் ஒயர் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரோஸ் கலர் அதுவும் வேறு ஒயர் எடுக்கிறேன். சரிங்களா, இது பேஸ்கெட் போடும்பொழுதே இந்த ரோஸ் கலர் ஒயர் வந்து எனக்கு தீர்ந்து போச்சு. ஓகேவா, ஆனால் எல்லோ கலர் மட்டும் பேலன்ஸ் இருந்துச்சு. அந்த ஹேண்டில் போட்டுட்டு பேலன்ஸ் இவ்வளோது இருக்குது. ஸோ இந்த ஹேண்டிலும் நம்ம போட்டுடலாம். இப்போ இந்த ரெண்டு ஒயரையும் அடுக்கிக்கோங்க. இப்போது எந்த இடத்துல நான் இந்த சைடு கொடுத்துருக்கணும் அதே போல் இந்த ரெண்டு ரோஸுக்கு இடையில் கொடுத்துருக்கேன். அதே போல் இப்போது இந்த உள் ஒயரை பார்த்திங்கன்னா நம்ம வந்து உள்ளுக்குள்ளே கொடுத்து வாங்கிக்கணும். சரியா, இப்போ இந்த ரெண்டு ரோஸுக்கு இடையில நான் உள்ளுக்குள்ளே கொடுக்குறேன். ஈக்குவலாக பிடிச்சி இழுத்துக்கோங்க. உள்வயர் மட்டும் நம்ம ஈக்குவலாக பிடிச்சி இழுத்துக்கணும். சரியா, இப்போ உள்வயர் கொடுத்த இடத்துலையே நம்மளுடைய எல்லோ கலர் இருக்கு இல்லைங்களா, அதுதான் நம்ம வந்து ரன்னிங் ஒயர். இதுக்கு வந்து வெளி ஒயர் வந்து நம்ம ரன்னிங் ஒயராக தான் யூஸ் பண்ணுவோம், கட் பண்ணி யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அந்த எல்லோ கலரையும் அதே இடத்துல உள்ளுக்குள்ளே கொடுத்துக்கோங்க. இவ்வளோ தூரம் இழுத்தா போதும். சரியா, விடுங்க போதும். இப்போது என் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் ரன்னிங் ஒயர் இருக்குது. இப்போ என்ன பண்ணுங்கள், அப்படியே ஒரு ட்விஸ்ட் மட்டும் பண்ணுங்கள். அப்படியே ஒரு ட்விஸ்ட் பண்ணி இந்த சைடு இருக்குது இல்லைங்களா ஒயரு, அது வந்து எல்லோ கலரு உள் ஒயரு, அதுக்குள்ளே அப்படியே உள்ளுக்குள்ளே கொடுத்து அப்படியே வாங்குங்க. ஃபஸ்ட்டு இப்படி தான் செய்யணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு இருக்கிறத இப்படி மேல் பக்கம் தூக்குன போல், அதாவது இப்படியெல்லாம் இழுக்காதீங்க, இப்படி மேலே தூக்குனது மாதிரி நம்ம என்ன பண்ணணும், ஒரு ட்விஸ்ட்டு பண்ணி இந்த சைடு, ஏன்னா ஃபஸ்ட்டு நாட் வந்து இந்த சைடு போட்டோம். ஸோ இந்த சைடு இப்போ போடுறோம். ஓகேவா, டைட்டாக இழுத்துக்கோங்க. டைட்டாக இழுத்துட்டு திரும்பவும் இப்படி மேல் நோக்கி இந்த பக்கம் கொண்டு வந்து ஒரு ட்விஸ்ட்டு பண்ணி இதில் கொடுத்து வாங்க. இப்பயும் மேல் நோக்கி கொண்டு வரணும். இந்த மேல் நோக்கி கொண்டு வர்றது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். மறுபடியும் இந்த கையில் ட்விஸ்ட் பண்ணி கை மாற்றி மாற்றி ட்விஸ்ட் பண்ணி போடணும். சரியா, இப்போது இந்த பக்கம் அப்படியே கொண்டு வந்து இந்த கையில் ட்விஸ்ட் பண்ணி இதை அப்படியே உள்ளுக்குள்ளே கொடுத்து வாங்கிக்கோங்க. இது அப்படியே மேலே. சரியா, அதே போல் இந்த பக்கம் ஒயர் வந்து கரெக்டாக எடுத்து விட்டுக்கோங்க. இதில் ரொம்ப ஈஸிங்க இந்த ஹேண்டில் பொறுத்த வரைக்கும். இந்த ட்விஸ்ட் பண்ணுறது மட்டும்தான், மேலே தூக்கி கொண்டு வரணும். கொண்டு வரது பார்த்திங்கன்னா நல்லா மேலே தூக்கிடணும், அப்போ தான் வந்து நமக்கு வந்து இந்த டிசைன் வந்து அழகாக கிடைக்கும். அதுக்காக தான் நல்லா மேலே தூக்கிட்டு ஒரு ட்விஸ்ட் பண்ணி சரிங்களா, மறுபடியும் இந்த ட்விஸ்ட் பண்ணுறது தான் வந்து ரொம்ப முக்கியம். கை மாற்றி மாற்றி நீங்கள் வந்து ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது நல்லா அப்படி மேலே தூக்கிட்டு இங்கே ட்விஸ்ட் பண்ணி நல்லா டைட்டாக இழுத்துட்டுக்கோங்க. இந்த பக்கம் கொண்டு வந்து இந்த கையில் ஒரு சுத்து, அவ்வளோதான்.
கை மாற்றி மாற்றி சுற்றிக்கோங்க. இந்த சைடு கொண்டு வந்துட்டு இல்லை எனக்கு இந்த கையில் வச்சுக்கிட்டே இப்படி சுற்றுறதுக்கு ஈஸியாக இருக்குன்னா நீங்கள் சுற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த கையிலே பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ரெண்டு கையிலையும் இல்லாமல் ஒத்த கையிலே வந்து சுற்றிடுவேன். இந்த சைடு கொண்டு வரப்போ இப்படி சுற்றுறோம் இல்லைங்களா, அதை வந்து இந்த கையிலே இந்த பக்கம் திருப்பின மாதிரி ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் கை ஃபஸ்ட்டு டைம் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கை மாற்றி மாற்றி போட்டுக்கோங்க, சரிங்களா. மேல் பக்கம் தூக்கிடுங்க. இப்படி இப்படி கொண்டு வந்தீங்க அப்படின்னா இப்படி ட்விஸ்ட்டாக இருக்கு, இந்த பரட்டின பக்கம் இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் இப்படி வரும், அதுக்காக இப்படி தூக்கிக்கோங்க. இப்போ இதே போல தான் ஃபுல்லாகவே பின்னணும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டிசைன் அழகாக தெரியும். இப்போ இந்த பக்கம் இப்போ நான் இதே போல் ஃபுல்லாக பின்னிட்டு சொருகிற இடத்துல உங்களுக்கு காட்டுறேன், சரிங்களா. இதே போல் ட்விஸ்ட் பண்ணி தான் நம்ம பின்ன போகிறோம். ட்விஸ்ட் பண்ணி இந்த ஒயரை உள்ளுக்குள்ளே கொடுத்து எடுக்க போகிறோம், அவ்வளோதான். இப்போ இவ்வளோ தூரம் வந்தோன்னா அந்த உள்ளுக்குள்ளே கொடுத்துருக்கோம் இல்லைங்களா ஒயரை, அது உள்ளுள்ளே அப்படியே உள்ளுக்குள்ளே போயிடும், சரிங்களா. எதுவும் கட் பண்ணலாம் தேவையில்ல. ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். அதே போல் இந்த ஹேண்டில் போட்டுட்ருக்கப்போ நம்ம இடையில விட்டுட்டு போயிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து கூட வந்து போடலாம், ஏன்னா அப்படி அப்படியே இருக்கும் பிரியாது. நம்ம டூ ஒயர் ஃபோர் ஒயர் இந்த போலலாம் போடும் பொழுது நம்ம வந்து விட்டுட்டு போனோம்னா நமக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும், பிரியறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் ஃபுல்லாக பின்னிட்டு சொருகிற இடத்துல காட்டுறேன். இப்போ நான் ஃபுல்லாகவே பின்னிட்டேன் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி ஒரு ஹேண்டில் போட்டிருக்கோம், அதுவும் இதுவும் ஒரே அளவு வர அளவுக்கு பின்னிட்டேன். இவ்வளோ தூரம் இருக்குது, இது வந்து சொருகிறதுக்கு வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ரன்னிங் ஒயரை வந்து நம்ம கட் பண்ணி விட்டுடலாம், சரியா. கட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல தான் நம்ம கோத்துடணும் இல்லையா, ஸோ அதே இடத்துல இந்த பக்கமும் உள்ளுக்குள்ளே கொடுத்து அந்த சைட் நல்லா டைட்டாக இழுத்துக்கோங்க. டைட்டாக இழுத்துட்டு மேட் போட்டுருங்க. போட்டுட்டு இந்த சைடு இந்த சைடு எல்லாமே சொருகி விட்டுடலாம், சரியா. நான் சொருகிட்டு காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே நான் வந்து சொருகி விட்டுட்டேன். எக்ஸ்ட்ரா இருக்குது இல்லைங்களா, அதை வந்து கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ எல்லோ கலரில் பார்த்திங்கன்னா எனக்கு இந்த அளவு ஒயர் இருக்குது, ஸோ அந்த எல்லோ கலர் ஒயரை வச்சு இந்த இடத்துல ஒரு நாட் போட்டுடலாம். நான் இந்த சைடு ஒயர் பத்துதோன்னு சொல்லிட்டு நான் ரோஸ் கலரில் போட்டுறேன். இதை பிரிச்சுட்டு இங்கேயும் வந்து நான் எல்லோ கலர்லேயும் வந்து நாட் போட்டுடுறேன், சரிங்களா. இப்படி வச்சுட்டு அதாவது ஹேண்டில் வந்து விலகாமல் இருக்கிறதுக்காக இந்த ரெண்டு சைடும் வந்து ஒரு ஒயரை கொடுத்து நாட் போட்டுடணும், ஓகேவா. இப்போது ஒரு சின்ன அளவு ஒயர் எடுத்துக்கோங்க. உள்ளுக்குள்ளே கொடுத்து ரெண்டு சுற்று சுற்று இது பண்ணிக்கோங்க. டைட்டாக முடிச்சு போட்டுக்கோங்க. முடிச்சு போட்டுட்டு அதே இந்த இடம் இந்த இடம்லாம் சொருகிடலாம், சரியா.
இப்போ வந்து உள்ளுக்குள்ளே ஃபுல்லாகவே நான் சொருகி விட்டுட்டேன். இப்போ வந்து எக்ஸ்ட்ரா செல்லாம் நம்ம வந்து கட் பண்ணிடலாம். இப்போ இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டு போட்டுட்டு உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுட்டேன். இப்போ வந்து ஹேண்டில் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே ஃபினிஷ் ஆகிடுச்சு சரிங்களா. இது வந்து ரொம்ப ஈஸியான ஹேண்டிலும் கூட, சீக்கிரம் போட்டுடலாம். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கும் நல்லா அழகாக இருக்கும் ஓகேவா, நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். அழுத்தி பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து நம்ம ஒயர் கொடுத்துருக்கிறதுனால ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் வந்து எல்லோ கலர் இருக்குது எனக்கு நிறையாவே இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து எல்லோவே வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். என்கிட்ட எல்லோ கலர் வேறு இல்லை, அதனால நான் வந்து ரோஸ் கலர் கொடுத்துருக்கேன். இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஒயர் வச்சு கட்டிட்டேன். கட்டிட்டு உள்ளுக்குள்ளே எல்லாமே வந்து நான் சொருகி விட்டுட்டேன். இப்போ ஹேண்டில் பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாகவே வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு சரிங்களா. ரொம்ப ஈஸியான ஹேண்டிலும் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். நம்ம வந்து உள்ளுக்குள்ளே ஒயர் கொடுத்துருக்கிறதுனால ஸ்ட்ராங்காக இருக்கும். பார்க்குறதுக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா அழகாகவே இருக்கும் சரிங்களா. கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த முறுக்கு ஹேண்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டூ ரோல் பேஸ்கெட் வந்து எப்படி போடுறது அப்படிங்கிற வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். பார்ட் 1 சொல்லிட்டு ரெண்டு வீடியோவாக நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பாருங்கள். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லா அழகாக இருக்கும். இது வந்து ஒரு லஞ்ச் பேஸ்கெட்டு, மார்க்கெட் யூஸ் எல்லாத்துக்குமே நம்ம வச்சுக்கலாம் சரிங்களா. ரோஸ் கலர் வந்து எனக்கு ஃபுல்லாவே தீந்துருச்சு. எல்லோ கலர் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த அளவு மீதி இருக்கு. கண்டிப்பாக வந்து இந்த பேஸ்கெட்டு ப்ளஸ் இந்த முறுக்கு ஹேண்டில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.